அது பட்டரு அந்த க்ரீமு அந்த மைதா மாவெல்லாம் மகிழ் கொடுத்ததுனால ஓ நல்லா பவுடர் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் கூட முன்னாடியே எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை அடுப்பில் வச்சிடலாம். தப்பு இல்லை, இது சமையும்போது சாப்பிட்றது தப்பே இல்லை. இந்த சாக்லேட் மெல்ட் ஆகிற வரைக்கும் நான் இப்போவுமே ஃப்ரீசரில் வச்சிடறேன். வேணுமாம்மா, எனக்கு தெரிஞ்சாலே அப்புறம் நல்லா இருக்கும் தான் இருக்கும். ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிந்திரு மகிழ் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு நியூ இயர் ஸ்பெஷல் வீடியோ தான். ஆனால் உங்களுக்கு என்னால் நியூ இயர் அப்போ கொடுக்க முடியாது, எனக்கு இது நியூ இயர் ஸ்பெஷல். கரெக்டாக நியூ இயருக்கு முன்னத்த நாள் 9:30 ஆயிடுச்சு. கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. கேக்னால் நம்ம நார்மல் ஃப்ளோர் கேக் கிடையாது, அது பட்டரு அந்த க்ரீமு அந்த மைதா மாவெல்லாம் மகிழ் கொடுக்க முடியாதனால கொஞ்சம் ஈஸியாக என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்ததில் ஒரு ரெசிபி கிடச்சிது. ஸோ இப்போவே நான் சொல்லிடுறேன், இது வந்து என்னோடய ரெசிபி கிடையாது, நான் வந்து இன்னொரு யூடியூப் வீடியோவில் பார்த்த ரெசிபி தான். அதை வந்து நான் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறேன், அதே மாதிரி வருதா அப்படின்ட்டு நான் செஞ்சு தான் பார்க்க போகிறேன். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுட்ருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்காக நான் வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் தாங்க இது டார்க் சாக்லேட்டு, அப்புறம் இது வந்து அந்த பட்டர் பேப்பர் அந்த மாதிரி அதோட ஷீட் இது, அப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இதெல்லாம் எடிபிள் தாங்க பேக்கர்ஸ் கிராஃப்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது கிட்கேட்டு ஜெம்ஸு பட்டரு, பின்ன இந்த நான் செய்ய போகிற கேக் வந்துட்டு பிஸ்கெட்ஸ்ல எல்லாம் இப்போ செய்கிறாங்கள கேக், அது மாதிரி இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸில் கூட செய்யலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். அப்புறம் எங்கிட்ட இந்த மாதிரி நிறைய இருந்தது, நான் வந்து இந்த ஃபேமிலி பேக்கெட்டாட்டம் 1 kg கொடுப்பாங்கள்ல அது வாங்கி வச்சுருந்தேன். சரி, அதனால இப்போ நமக்கு பட்டரு சுகர் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான், டார்க் சாக்லேட் மட்டும்தான் எக்ஸஸாக வாங்கணும். சரி, நம்ம இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையானது வந்து 300 grams, நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பற்றி நான் செய்ய போகிறேன். 300 gram பிஸ்கெட்டு, இது வந்து ஒரு பேக்கெட் 200 gram, அப்புறம் பாதி வந்து இதிலிருந்தும் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் இது கூட வந்து பீனட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நடக்கடலை 150 gram. நான் வந்து அதை வந்து 150 grams என்னால் மெஷர் பண்ண முடியாது இல்லையா, அதனால் வந்து என்னோடய டம்ளர் ஒன்று அளவு தெரியும் 100 gramsன்னு, அது கொஞ்சம் அதிகமாக போட்டு ஒரு நடக்கடலை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதே வணக்கிட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 100 gram சுகர் வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். அதுக்கு 100 gram வாட்டரு, 125 gram வந்து பட்டரு, இது வந்து ஒரு 100 gram பேக்கெட்டு, இதையும் கொஞ்சம் பிரித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டார்க் சாக்லேட் வந்து ஒரு 200 grams, இது வந்து 150 gram பேக்கெட் கிடச்சிது, இதையும் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இவ்வளோதாங்க, இது எல்லாமே வந்து நம்ம டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நான் இப்போ வந்து ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்ட்டு மட்டும் நான் ஃபஸ்ட்டு குயிக்காக சொல்லிடுறேன். இது ஆக்சுவலாக எனக்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை தான். எல்லாருமே யூடியூப் வீடியோஸில் பார்த்துட்டு இந்த ஓரியோ பிஸ்கெட்டில் கேக்கு, சாக்லேட் கேக்கு, மில்க் ஷேக்கு, டெய்ரி மில்கில் அதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்குமே அதில் கொஞ்சம் ஆர்வம், சரி நம்ம பண்ணால் வருதா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இது வந்து நான் செஞ்சு பார்க்குறேன். அதுக்கு வரதே வருது ஒரு நியூ இயரு, அதுக்கு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இதில் வாங்கிட்டு வந்திருக்கேன். மிக்ஸி இப்போ தான் கழுவி பெல்ட்டெல்லாம் கழட்டி நல்லா கழுவிருக்கேன். இந்த 200 gram பேக்கெட்டுன்னு சொன்ன இல்லையா, இதை நான் ஆல்ரெடி பிரித்து ஒரு 5-6 biscuit தான் எடுத்துட்டேன். ஸோ அது டேலி பண்ணுற மாதிரி அதிலேருந்து ஒரு பாதி போடணும். ஃபஸ்ட்டு பாதி வந்து எப்படி குறை குறைன்னு அரையுதான்னு வந்து பார்ப்போம். ஏன்னா அவங்கெல்லாம் அரைக்கிறது வந்து ஏதாவது பிளெண்டர் அந்த மாதிரி டைப்பாக இருக்குமோ எனக்கு தெரியல. நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மிக்சியே யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய மிக்சியில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நான் மிஷினை வந்து ஓட்ட வேண்டியது கிடையாது, விப்புன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது கொஞ்சம் கலக்கிற மாதிரி, அதில் பண்ணி பார்க்க போகிற குறகுறன்னு வருதாங்க, அடிஞ்சிருக்கு. ஓ நல்லா பவுடர் ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் கூட முன்னாடியே எடுக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் குற குறன்னு ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது. அதுலேயே டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நான் இந்த ரெசிபி எங்கேருந்து பார்த்தேன் அப்படின்ட்டு இதில் கேட்பீங்க. தமிழ் யூடியூப் சேனலாக இருந்தால் நான் சொல்லியிருப்பேங்க, எனக்கே வாயில் வராத ஒரு பேர் ஒரு ஃபாரின் யூடியூப் சேனலு, அதில் தான் வந்து செஞ்சுருந்தாங்க. அது அவங்க பேசவும் இல்லை ஒன்றும் இல்லை சொல்லியும் தரல, ஜஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் போடும்போது இங்கிலீஷில் வந்து சப்டைட்டில்ஸ் போட்டிருந்தாங்க. ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கிளக்கிறத எடுத்துப்போம். நல்லாவே மிக்ஸ் பவுடராக கிடச்சிருக்கு, நான் எனக்கு இந்த மாதிரி கிடைக்குங்கிறதே புதுசாக தான் இருக்குது.
அதில் கம்மியாக இருந்தது மட்டும் எடுத்துட்டால் 400 ஆகிடும். வேண்டாம், பாதிக்கு பாதி 300னா பாதிக்கு பாதி போட்டால் கரெக்டாக இருக்கும். நம்மக்கிட்ட அளவெடுக்கிற மிஷின் இருந்தால், அதாவது மெஷர் பண்ணுற மிஷின் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அது இல்லாதனால இப்படி இல்லை நான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். இது கூட இந்த 150 கிராம் வந்து நடக்கல போட சொன்னாங்களே அதையும் போட்டுக்கலாம். இதையும் வந்து கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி தான் எடுக்கணும். அதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், அரைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. குற குறன்னு அரைச்சிருக்கேன். கலர் பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. டிஃப்ரென்ஸ் பிஸ்கெட்டுக்கும் நடக்கடலைக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கலக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ட்ரையாக ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். நடக்கடலை அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து டக்குன்னு அரைச்சிட்டு எடுத்துடணும். இல்லைன்னா நடக்கடலை வந்து நான் தோல் உரிக்கிறதுக்காக லேசாக வறுத்துட்டு தான் நடக்கடலை வந்து போட்டேன். எண்ணெய் கசியுன்னு சொல்லுவாங்க மிக்சியோட ஹீட்டுக்கு. அதனால் டக்குன்னு பொடி பண்ணி எடுத்துடணும். இது கூட நம்ம 100 கிராம்ஸ் சுகரு, அதுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி 100 கிராம் வாட்டர். ஆக்சுவலி இந்த பவுல் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி. இப்போ இதுக்கு சுகர் சிரப் காட்டுறதுக்கு வந்து அதே மாதிரி 100 கிராம்ஸ் சுகரு, எதில் மெஷர் பண்ணுறோமோ அதுலேயே 100 கிராம் வாட்டர். நான் வந்து இந்த டம்ளரை தான் குத்துமதிப்பாக எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் அளவு தான் தண்ணியும் ஊற்றுறேன். ஓகே, இது அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டா இங்கே நைட் டிஃபன் ரெடி ஆகிட்டுருக்கு. அதை நம்ம கண்டுக்காமல் வந்துடலாம். பட்டர் வந்து 125 கிராம் போட சொன்னாங்க. 100 கிராம் பேக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் சால்ட்டடாக அன்சால்ட்டடான்னு அவங்களும் சொல்ல. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை மட்டும் கட் பண்ணி போட போகிறேன் ஒரு குத்து மதிப்பாக. 125 கிராம் என்னால் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக பட்டர் வந்து இதே சுகர் நம்ம போட்டோம் இல்லையா, அதுலேயே தான் போட சொல்லியிருந்தாங்க. நான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுனால அப்படியே கட் பண்ணுற ஸ்டேஜுக்கே இருக்குது. நேராக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோம்னா இப்படி வராது, கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரணும் அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து சீக்கிரம் நேரம் ஆகிடுச்சு. இதுவே கட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஹார்டாக இருக்குங்க. இது வந்து ஜஸ்ட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் தான் அடுப்பில் வைக்க சொன்னாங்க. ரொம்ப நேரம் வைக்க சொல்லலை. மெல்ட் ஆனதையும் பேன் ஆஃப் பண்ணிட்டு எடுக்க சொல்லிட்டாங்க. சொன்னாங்கன்னு சொல்கிற யார் சொன்னாங்கன்னு சொல்ல, நான் வந்து அந்த வீடியோட லிங்க்கை வேணால் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்க செய்கிறதும் நான் செய்கிறதும் ஒரே மாதிரி வருதானே. இன்னொரு பேக்கெட் இருந்துச்சு இல்லை, 125 கிராம்னு சொன்னனால இதிலிருந்து இனி கொஞ்சம் கூட கட் பண்ணி போட்டுக்கிறேன், ஒரு கால்வாசி. ஏன்னா அப்போ தான் நல்லா வரும் அப்படின்னு மிஸ்டேக் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதிகமாக இருந்தாலும் தப்பு தான், கம்மியாக இருந்தாலும் தப்பு தான். ஒரு குழப்பமாக இருக்குது எனக்கே செய்யறதுக்கு. எல்லாமே சரிங்க, இதை எதில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறது, எந்த ஷேப்பு கொண்டு வரதுன்னு தான் எனக்கு தெரியல. அம்மா இதை பார்த்துக்கோ, இதை மெல்டான ஒன்றை மட்டும் சொல். ஓகே, இந்த பட்டரை நம்ம வந்து இப்போ மடக்கி அதே மாதிரி ஃப்ரீசரில் வச்சிடலாம். நாளைக்கு வந்து பிரியாணி நியூ இயர்க்கு செய்யலான்ட்டு இருக்கோம், அதுக்கு நெய் தேவைப்படும். அதுக்கு பதிலாக இதுவே உருக்கி செஞ்சுக்கலாம், செமையாக இருக்கும். வேண்டாமா, உனக்கு வேண்டாமா? ஏ, உனக்கு வேண்டாம்னா போ. என்னையார் கேட்டா? இப்போ இது முடித்தோடனே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணிடலாம். 100 கிராம் எடுப்போம். ஓகேவா? சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்ணாடி பவுல் தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் டபுள் பாயிலிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே சுடுதண்ணி கொதிக்கணும், மேலே வந்து சாக்லேட் உருகணும். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். அது மாதிரி செஞ்சுக்கலாம். சாக்லேட்டை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் உடச்சிக்கிறேன். இதுலையே உடச்சிட்டு உங்களுக்கு அழகாக காட்டுறேன். இது வந்து 100 கிராம் டார்க் சாக்லேட் தாங்க கேட்டாங்க. இந்த பேக்கெட் வந்து 150 கிராம் அப்படிங்கிறனால நான் ஒரு பீஸ் சாப்பிட்டேன், என் தங்கச்சிக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டேன், எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பீஸ் கொடுக்க போகிறேன். அவன் வரும்போது கொடுக்குவான். தப்பு இல்லை, இப்படி சமைக்கும் போது சாப்பிட்றது தப்பே இல்லை. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது டார்க் சாக்லேட். இன்னும் கொஞ்சம் கூட பொடி பொடியாக உடச்சிக்கலாம். ஏன்னா நான் செஞ்ச பார்த்த வீடியோவில் வந்து கத்தியில் கட் பண்ணி போட்டுட்ருந்தாங்க.
நமக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை, அதங்காட்டி கையில் உடச்சி மட்டும் போட்டுக்கலாம். ஆனால் சொல்லுவாங்க கேக் செய்கிறது ஒரு ஆர்ட்டு, அதுக்கு நமக்கு ரொம்ப பொறுமை தேவைன்னு. அது நமக்கு கிடையவே கிடையாது, நமக்கு வர்ற பொறுமையில் செஞ்சு பார்ப்போம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு, அதை எடுத்துட்டு நான் அதே இதில் வந்து இன்னொரு தண்ணி வந்து கொதிக்க வைக்க போகிறேன். எதுக்குன்னா அந்த டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணுறக்கா அப்படியே உள்ளே வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட அதை விட சின்ன பவுல்லாம் இல்லை, அதனால இப்படி இப்போ நம்ம செஞ்சுருக்க இந்த பிஸ்கெட் அளவுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வெறும் ரெசிபி சொல்கிற வீடியோவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் லைவாக தெரிஞ்சுக்க முடியாது. நான் வந்து நான் போட்ட பிஸ்கெட்டுமே நடக்கலைக்குமே இந்த பட்டர் வந்து ஊற்றினேன். இவ்வளோ தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருக்குது, வச்சுக்குவோம் பார்ப்போம். டேஸ்ட்டு நல்லா வரணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை, நான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரிங்க ஒரு நியூ இயராக என்னன்னு தெரில பன்னு செய்யலாம், இட்லி பாத்திரத்துலேயே பன்னு செய்யலான்னு ட்ரை பண்ணேன். வெரி ஃபஸ்ட்டு நான் ஒருத்தையே தான் ஃபுல்லாக செஞ்சு சாப்பிட்டேன். ஆக்சுவலாக தண்ணி அப்சர்வ் ஆகிட்டே இருக்குது, நான் நினைக்கிறேன் இதையும் ஊற்றிடலான்ட்டு. சுடுதண்ணி ஹீட் ஆகிட்டு இருந்துச்சுல, இதில் வந்து நான் டார்க் சாக்லேட்டை வைக்கிறேன் மெல்ட் ஆகிறக்கோசரம். ஆக்சுவலாக ஆவியில் தான் மெல்ட் ஆகணும்னு சொன்னாங்க, அதனால தான் இப்படி வச்சிருக்கேன். சாக்லேட் மெல்ட் ஆகுது பாருங்க, நீ கொஞ்சம் கூட உருகணும்ல. ஓகே, இதை வந்து நம்ம அந்த மாவில் போட்டு மிக்ஸ் தான் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் உருகிற ஸ்டேஜ் வந்ததையுமே எடுத்துடலாம். ஓகே, வா செம்மையாக இருக்கு. இதை கை விட்டு எடுக்கிறது இப்போ ஒரு பெரிய டாஸ்க்கு. கண்ணாடி பவுல் வைக்கும்போது இதை வச்சுருக்கணும், ஆஃப் பண்ணிடலாம். டார்க் சாக்லேட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல இந்த மிக்ஸு, அதை வந்து ஆஃப் போர்ஷனாக டிவைட் பண்ணி ஆஃபுக்கு வந்து அந்த சாக்லேட்டோட மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. அது சூடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த பட்டர் சுகர் வந்து மிக்ஸ் பண்ணல, அதே பவுலில் போட்டுக்கிறேன். ஆஃப் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய கரண்டி தான் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் இல்லை. இப்போது இந்த ஒரு ஆஃப் கூட இந்த சாக்லேட் சிரப்பை போட்டு மிக்ஸ் பண்ண சொன்னாங்க, போட்டுக்குவோம். சுடுது சுடுது. இனி ஒரு சாக்லேட்டு கூட ஹீட் பண்ணணும் மேலே கோட்டிங் கொடுக்குறக்கு. அப்போ இதே பவுலே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கோ. இதே மெத்தடில் ரொம்ப டார்க்காக இருந்தால் கசக்கும், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வாவ், இப்போ மெல்ட் பண்ண சாக்லேட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க மிக்ஸில் வந்து நான் நல்லா கலக்கிட்டுருக்கேங்க, கேப் இடாமல் கலக்கிட்டுருக்கேன். பாருங்க, நல்லா டார்க் சாக்லேட் கலர்லேயே வந்துருச்சு. இது வந்து ஒரு லேயருமு, நம்ம பிளெயினாக வச்சுருக்கிறது இன்னொரு லேயராகவும் செட் பண்ணோம். என்கிட்ட பாக்ஸ் மட்டும் இல்லாத காட்ட நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸில் போட்டுட்டேன், இது தாங்க மிஸ்டேக்கு. பட்டர் பேப்பரும் நான் வாங்கிட்டு வந்தது பட்டர் பேப்பர் கிடையாது, கிளிங் ஷீட்டு. பட்டர் பேப்பர் இருந்தால் கூட நம்ம ஏதோ ஒரு சில்வர் பாக்ஸ், ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட போட்டிருக்கலாம். பட் அது நான் இல்லாததுனால நான் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த சைஸ் பாக்ஸில் வந்து நான் வந்து கரெக்டாக போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம நல்லா வேறு வேறு ஷேப்பில் செஞ்சு பார்க்கலாம். ஸோ நம்ம கையில் தான் வந்து கேப் இல்லாமல் ஏர்லாக் இல்லாமல் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ நான் வந்து மேலே ப்ளெயின் லேயரையும் கீழே சாக்லேட் லேயரையும் வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம இந்த சாக்லேட் மெல்ட் ஆகிற வரைக்கும் நான் இப்போவுமே ஃப்ரீசரில் வச்சிடுறேன். அந்த எக்ஸ்ட்ரா கோட்டிங் கொடுக்க வேண்டிய சாக்லேட்டை நம்ம அப்புறமா வச்சுக்கலாம். இதை நான் இப்போ வந்து ஃப்ரீசர் டைமில் போகிறேன். இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு சாக்லேட்டை பிடிச்சி மேலே கோட்டிங் கொடுக்க வேண்டிய சாக்லேட்டுக்கு அவ்வளோ தேவை இல்லைங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்ணா வச்சு ஒரு ஆஃப் சாக்லேட் போட்டுக்கலாம் போதும், ஒரு நாலு பீஸ். இதே பவுல் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம்.
மறுபடி சுடு தண்ணி வச்சு மேலே டெக்கரேஷனுக்கு தேவைப்படக்கூடிய சாக்லேட் வந்து நாங்கள் வச்சுக்கலாம். நல்லா பொறுமையாக ஹீட் ஆகுது. 12 செகண்ட்ஸ் லேட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கோட்டிங்க்காக அந்த சாக்லேட் சிரப் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து ஒரு கோட்டு கொடுக்கணும். நான் வந்து லைட்டாக தான் கொடுத்துருக்குறேன். ரொம்ப டார்க் சாக்லேட் டேஸ்ட்டு, பட்டர் டேஸ்ட்லாம் வந்து நம்ம இன்னும் சாப்பிட்டு பழக்கம் இல்லை இல்லையா. எப்போவாச்சு தான் கேக் சாப்பிடுவோம். ஸோ அதுக்காக வந்து நான் டார்க் சாக்லேட் சிரப் வந்து லைட்டாக தான் கோட்டிங் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் டெக்கரேஷனுக்காக அந்த பேக்கர்ஸ் கிராஃப்ட்லேருந்து பீட்ஸ் வாங்கிட்டு வந்ததில்ல, அதை வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கிறேன். அண்ட் ஜெம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அடுக்கி வச்சுக்கிறேன், அவ்வளோதாங்க. கிட்கேட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், பட் இதுலேயே சாக்லேட் ஓவராக இருக்கனால அதெல்லாம் நான் வந்து சேர்க்கல. பாருங்க இப்படி பார்க்க அழகாக இருக்கீங்களா, நாலு மணி நேரம் கழித்து கேக் செட் ஆனால் தான் தெரியும் நல்லாயிருக்கும் என்னோட பற்றி, நான் யாரையும் போய் பற்றி தெரியல. ஃப்ரீசரில் வச்சுட்டேன், இன்னைக்கு 4 hours கழிச்சு பார்க்கலாம். இப்போ 12:00 கரெக்டாக வெட்ட முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக 12:00 எடுத்து பார்ப்பேன். அதை வச்சுட்டு நியூ இயர் விஷ் மட்டும் பண்ணிவிட்டேன், வெட்ட மாட்டேன். அப்புறமே தான் வெட்டுவேன். 4 hours கழிச்சு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், பாய். தி நெக்ஸ்ட் டே என்னாச்சு, இது தொடரா? கூப்பிட்டுமா அந்த அளவுக்கு? எப்படி ஆடுறான் பாரு, எப்படி ஆடுறான் பாரு, அங்க பாரு. நான் வேணுமா அம்மா, பெருசா தான் எடுப்பானாமா அவன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கும்.